ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னோசோ தமிழ் பேங்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங். லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் அப்படின்னா என்ன? இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 11,400 கோடி கிட்ட கிட்டத்தட்ட கொள்ளையடிச்சிட்டாரு நீரவ் மோடி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த நீரவ் மோடி வந்து லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் அதை யூஸ் பண்ணி தான் 11,400 கோடி வரைக்கும் கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸ் வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட இந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்ற கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் அப்படின்னா என்ன, இந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் எதுக்காக கொண்டு வந்தாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளோட சொத்து மதிப்பை யூஸ் பண்ணி வெளிநாட்டில் ஒரு பேங்க்கில், அதாவது நம்மளோட இந்தியன் பேங்க்கு வெளிநாட்டில் பிரான்ச் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட கடன் வாங்கிக்கலாம். இது பேர் தான் லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங். ஓகேவா, இந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங்கை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்தியன் பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்கள்ல, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ நீரவ் மோடியே எடுத்துக்கலாம். நீரவ் மோடி வந்து ஜுவல்லரி எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ என்னாகும்னா, இங்கே இருக்கக்கூடிய அவரோட ஜுவல்லரியை வந்து வெளிநாட்டுக்கு ஒரு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அங்கே எக்ஸ்போர்ட் ஃபீஸ் கேட்பாங்க இல்லையா. அப்போது நம்மளோட கரன்சியும் அமெரிக்காவோட கரன்சியும் கம்பேர் பண்ணுறப்போ நம்மளோட கரன்சி வந்து ரொம்ப பின்தங்கியதாக இருக்கும். அப்போ என்னாகும்னா, அந்த எக்ஸ்போர்ட் ஃபீஸ் நம்மளோட கரன்சியில் கொடுத்தோம்னா ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். நம்மளோட கரன்சி மூலமாக கொடுக்கறத விட டாலர் மூலமாக கொடுத்தோம்னா கம்மியான அளவு எக்ஸ்போர்ட் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து கொண்டு வராங்க. எதுக்காக எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீரவ் மோடி வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து வச்சுருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த சொத்து மதிப்பை யூஸ் பண்ணி லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் அந்த பேங்க்கில் வாங்கிட்டு போய் அதை வந்து அமெரிக்காவில் கொடுத்து, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்கோட பிரான்ச், அதாவது இந்தியன் பேங்க் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ், அலகாபாத் பேங்க், கனரா பேங்க், இன்னும் நிறையா பேங்க் வந்து ஐசிஐசிஐ பேங்க், இவங்க எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க், ஆனால் ஃபாரின்லேயும் பிரான்ச் வச்சுருக்காங்க சரியா. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் அவர் எங்கே அதிகமாக பணம் வச்சுருக்காரோ அந்த பேங்க்கில் வந்து லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் வாங்கிட்டு போய் அதை, இந்த மாதிரி இந்தியன் பேங்க்கு ஃபாரினில் பிரான்ச் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே போய் அவர் அதை அந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங்கை யூஸ் பண்ணி கடன் வாங்கிக்கலாம். ஓகேவா, இதுக்கு பேர் தான் லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங். இது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்ஸுக்கு ஒரு எளிமையாக இருக்கட்டும் அப்படின்றக்காக தான் அந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் கொண்டு வந்தாங்க. இந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் எப்படி கொடுப்பாங்க? எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் கொடுத்துட மாட்டாங்க. லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் கொடுக்கணும்னா, இப்போ நீரவ் மோடி வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அவர் மார்ஜினல் அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னா, இப்போது 7,000 கோடி வரைக்கும் அவருக்கு கடன் தேவைப்படுது, அதாவது லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் பாண்ட் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு 10,000 கோடி வரைக்கும் அமௌண்ட் மார்ஜினல் அமௌண்ட் வச்சுருந்தா அவங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 7,000 கோடி வரைக்கும் லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் எழுதி கொடுப்பாங்க. இப்படி லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் நீரவ் மோடி லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் வாங்குறாருன்னா, இந்த மாதிரி எங்களோட பேங்க்கில் 10,000 கோடி வரைக்கும் இவர் வந்து வச்சுருக்காரு, அதனால் 7,000 கோடி வரைக்கும் நீங்கள் தாராளமாக அவருக்கு கடன் கொடுக்கலாம். அப்படி அந்த கடனை வந்து அவர் திருப்பி கொடுக்கல, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாருன்னா அந்த கடனை நீ வந்து நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து எழுதி கொடுக்குறது சரியா. இது பேர் தான் லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங். இந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங்கை யூஸ் பண்ணி ஃபாரினில் போய் இந்தியாவோட பேங்க்கான அலகாபாத் பேங்க், அப்புறமா கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த பேங்க்கில் எல்லாம் நீரவ் மோடி கடன் வாங்கிக்கலாம். இந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு நிறைய ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ணதாக இருக்கும். ஆக்சுவலாக கேஒய்சி நாம்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நோ யுவர் கஸ்டமர் நாம்ஸ். அதுக்கு எவ்வளோ ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமான அளவுக்கு ப்ரூஃப் வந்து இந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் வாங்குறதுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். இப்போ நீரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் எடுத்துகிட்டு போய் யூஎஸில் இருக்கக்கூடிய அலகாபாத் பேங்க்கில் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்னாகும்னா, அவர் எந்த அளவுக்கு கடன் கேட்குறாரோ அதை அலகாபாத் பேங்க் கொடுப்பாங்க. கொடுக்குறப்போ என்னாகும்னா, அவரோட நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் என்ன செய்யும்னா, இவரோட பணத்தை அவரோட நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுக்கு மாற்றும். அதுக்கப்புறம் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்லேருந்து அவர் பணத்தை எடுத்து செலவழிச்சுக்கலாம். நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட், நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்ன. இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கோட பிரான்ச் வந்து ஃபாரினில் இருக்கும் சரியா. இவர் ஃபாரினில் போய் இந்தியன் அக்கௌண்ட் சரியா, இந்தியன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஃபாரின் பேங்க் வந்து இந்தியாவில் இருக்கும், அங்கே அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஓகேவா,
இப்போது இந்த நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் அந்த நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்லேருந்து நீரவ் மோடி எடுத்து அதை செலவழிச்சுக்குவார். இந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப செக்யூரானது. அவ்வளோ ஈஸியாக வந்து அதை யாருக்கும் கொடுத்துடவும் மாட்டாங்க, அதை வச்சு ஏமாற்றிடவும் முடியாது. அப்படி இருக்கும்போதும் அவர் எப்படி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏமாந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீரவ் மோடி இப்போ தான் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க்லேருந்து வாங்கினோம்னா லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் உடனே அக்செப்ட் ஆகும், சரியா? அதனால் என்ன பண்ணுறாருன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அதில் அவருக்கு ஃபேவரான ரெண்டு பேர் உயரதிகாரியாக இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க்கை சூஸ் பண்ணி அவங்க மூலமாக லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் வாங்கி அதை ஈஸியாக வந்து ஸ்கேம் பண்ணிட்டார். இதுதான் நடந்த விஷயம். இப்போது இந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் அப்படின்னா என்ன, அந்த டேர்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங் வந்து எப்படி வாங்குறது, அதுக்கான ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தனியாக வீடியோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய்.